உனக்குல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அனுபி ஆஸ்ட் எல்லா பிளான்ட்டுமே அனுபி ஆஸ்ட் பிளான்ட் தான். ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப் ஸ்டெப் அப். ஐயோ நாயை வேற அவுத்து விட்டாரு. ரொம்ப கோவம் வருமா அந்த நாய்க்கு? கோவம் வரும், கண்ணை பார்த்து பேச. ஹாய் ஹலோ, வேறு சிலர் எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் ஒரு தமிழ் விளாகர். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அக்வரியம் ஷாப்பில் இருக்கும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டல் ஃபுட்டு ஹோட்டல் எடுத்துருப்போம். அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஷாப்பில் வந்து என்னென்ன அக்வரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். சேனல் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஷாப்போட ஓனரை பார்த்தாச்சு. ஸோ இவர்கிட்ட வந்து இப்போ இவங்க ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்னென்னா டாக் வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஃபிஷஸ்லாம் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வைக்கிற மாதிரி கார்டன் சின்ன சின்ன செடிங்கள்லாம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிளான்ட் அக்வாரியம்க்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், ஃபர்டிலைசர்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் டாக்ஸு, டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ராட் வைலர்ஸு, இது பாக்ஸஸ்ஸு, ஜெர்மன் ஷெப்பர்டு, டாபாமேனு, என்ன டாக் வேணாலும் சிட்ஷூலேருந்து என்ன டாக் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷியன் கேட்டு, பெங்கால் கேட்டு, அது ஃபுல்லாகவே நம்மகிட்டே இருக்குது. நம்ம கேனல் வச்சுருக்கோம். கேட்ஸ் கூட வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம் ஆமாம், கேட்ஸ் இருக்குது, ப்ரெஷியன் கேட்ஸ் இருக்குது, பெங்கால் கேட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். பேர்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி பேர்ட்ஸும் இருக்குது. இப்போதைக்கு இந்த லாக்டவுன் இருந்தாலும் கொஞ்சம் பேர் பேர்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஏன்னா பேர்ட்ஸில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெட்டு கொடுப்போம். மற்ற வரைக்கும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். இங்கே கண்ணூர், சன் கண்ணூர், அமெரிக்கன் சன் கண்ணூர் எல்லாமே எடுத்து கொடுப்போம். ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு கௌராமி, போனஸ் டெட்ரா, ரெட்டை டெட்ரா இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது பிளான்ட் அக்வாரியம். இதில் பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா, மவுண்டைன் மெனு, நியான் ரெயின்போ, போசிமணி ரெயின்போ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாக்கிங் ஸ்டிக்கு, வேல் டெயில் செடி பாக்ஸ் இருக்குது உள்ளுக்குல, அதே மாதிரி கோல்டன் அலிகேட்டர்ஸு, சியாமெஸ் அலிகேட்டரு, இதில் ஒரு சில வெரைட்டிஸ் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டும் அதே மாதிரி லூத்விக்கு, ஆர்கெட்டா,
மாசஸ்ஸு, அம்பூலியா, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இப்போ வந்து இந்த கார்டன்ல இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? ஆமாம், இது பிளான்ட் அக்வாரியம். ஓகே, இல்லை நம்ம வந்து டெரேரியம், விவேரியம், ஓகே, பாலிடோரியம் செட்டப் எல்லாமே செட்டப்போட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். செட்டப்லாம் நாங்கள் வந்து நாங்களே பண்ணி அட்வஸ்டியூ பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா இது கோல்ட் ஃபிஷ், நார்மல் கோல்ட் ஃபிஷ், சின்ன சின்ன பேபி கோல்ட் ஃபிஷ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு மாலிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மாலி, இது நார்மல் மாலி, இது வந்துட்டு கப்பீஸு, இதெல்லாம் சின்ன சின்ன மாலிஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது வந்துட்டு ஷார்க்கு, ஆல்பினோ, டைகர் ஷார்க்குன்னு வாங்க, டைகர் ஷார்க்கு, ஆல்பினோ ஷார்க்கு. இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்துட்டு விடோ டெட்ரா, டைகர் டெட்ரா. ஓகே சார். இது வந்து டெட்ரா ஃபிஷஸ், டெட்ரா வெரைட்டிஸு. இது பார்த்தீங்கன்னா இது மாஃப், இது வந்துட்டு மாப் இருக்குது. மாப், ஆமாம். இது வந்து என்ன குதிரை மாதிரி இருக்குது, வரி குதிரை மாதிரி. அது வந்து ஆரோடாஸ். இது வந்து ஆரோடாஸ். இது வந்து ப்ளூ மாப், இது வந்து எல்லோ மாப் இருக்குது. ஓகே சார். இது ஒயிட் கலரில் இருக்குது. என்ன வந்துட்டு அது அது ஆரோடாஸ் ஆகும். ஓகே சார். இது ஃபுல்லாக ஏஞ்சல். ஆமாம், ஏஞ்சல். மேக்ஸிமம் எல்லா ஹோம்லேயும் இருக்கும். எல்லாத்துக்கும் கொடுத்த ஃபிஷ் வேறு. நம்மக்கிட்ட எல்லோ ஹெட்டட் ஏஞ்சலு, ப்யூ ஒயிட் ஏஞ்சலு, டைகர் ஏஞ்சலு, செக்ஸி பிளாக் ஏஞ்சலு, அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு. இது ஃபுல்லாக இந்தியன் பெல்காப்ஸு. ஓகே, நார்மலாக நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்குறாப்ஸ். இது வந்து ஜீக்ராஸ். சும்மா சின்ன சின்ன பசங்க வளர்க்குறதுக்காக ஜீக்ராஸ் இது. ஓகே, இது ஃபுல்லாக சிக்ஸ்லட் டேங்க்ஸு. இது வந்துட்டு மாஃப் ஐட்டம்ஸு, சிக்ஸ்லடு, ஃபயர் மவுத்து, வீனஸ்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். இது ஸ்வாட் டைம்ஸு. இது ரெட் ஸ்வாடு, பைனாப்பிள் ஸ்வாட் இருக்குது. இந்த இதில் இன்னொரு கலர் இருக்குது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்வாடு வரும். காலிடோரியம் செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த வாட்டரு, மீதி எல்லாமே மேலே இருக்கிறது ட்ரிப்டூட்டு. அதனால் வந்து ஃபால் செட்டப் மாதிரி வரும். இதே மாதிரி செட்டப்ஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கியூபு, புதா டேங்க்கு, ஒயில்டு புதா டேங்க்கு, உள்ளே மாஸ் பால்ஸு, மாஸு, ட்ரிப்டூட்டு, ஃபோண்டா பிளான்ட்டு, கிரிப்டோ கரண்ட் பிளான்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குள்ளாகவே இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ நியூ செட்டப்பு. இன்னும் வந்துட்டு இது இன்னும் முடியல. ஓகே சார். ஸோ ஒர்க்கிங் போயிட்டு இருக்குது. நாங்கள் ஒர்க்கிங் 15 days ஒர்க்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஓகே, ஒரு சின்ன டவுட் சார். இப்போ வந்து நம்ம வாட்டரில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் வளருது. இப்போ இதுக்கு தனியாக எதுவும் ஃபுட்டு போடணும்? இல்லை, இதுக்கு தனியாக ஃபர்டிலைசர்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது. கெமிக்கல், ஆமாம். PGR1, PGR2, மைக்ரோ, மேக்ரோ, பிளான்ட் கராச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 ML, 3 ML நாங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி கிரெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபிஷ்ஷு விடலாம். பட் வந்து இது ஃபிஷ் விடும்போது என்னென்னா தண்ணி வந்து கொஞ்சம் இதாகிடுது, அழுக்காயிருது. சேஞ்ச் இந்த டேங்க்கில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான், இதில் வந்து அழுக்காகாது. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கிரீன் ஃபிஷர். உள்ள மேட்டாக இருக்குது, அதனால் வெளியில் வர மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபின்சஸ் இருக்குது, ஆல்பினோ ஃபின்சஸ்ஸு, டைகர் ஃபின்சஸ்ஸு, அந்த மாதிரி இருக்குது. இது டேர்ம் த டாப் டைம் இது. இது வந்து டேர்ம் த ப்யூர் டேர்ம் த காம் 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 குக்கர் குக்கர் காம் காம் பறந்துடாதுங்களா? பறக்காது. இது வந்து ஃபுல் டேர்ம் இது, ஃபுல் டேர்ம் இது. நம்ம போடு ஸோ நம்ம கூட வராது. ஸ்டெப் அப் ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் இது ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. இப்போ புதுசாக யாராச்சும் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அவங்க எப்படி சார்? இல்லை, இது வந்துட்டு நம்ம வளர்க்குறப்போ இதே மாதிரி டேர்ம்ட வந்துட்டு சிக்கிலே எடுத்து கொடுத்துருவோம். ஓகே சார். ஸோ அதுக்கு நம்ம ஃபீடிங்ஸ் கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறது ஸ்மாலில் எடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா டேர்ம்டு தான், கஸ்டமர் சேலுக்கான பீஸ் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா லூட்டினோம், அது வந்துட்டு கிரேஃப் ஆனது. ஓகேங்க சார். இது வந்துட்டு இதில் இருக்குது லூட்டினோ பைடு இருக்குது, லூட்டினோ ப்யூர் இருக்குதுல்ல, அது அடல்ட் மெச்சூர் இருக்காரு. அந்த மேலே வந்துச்சு பாருங்கள், க்ரீன் ஃபிஷர். க்ரீன்
இது நார்மல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ப்ளூ மெடிசனு, இது வந்து ஃபைட்டருக்கான மெடிசன், இது பீட்டா ஹெல்த்துக்கான மெடிசனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்ஸு, இது வந்து ட்ரை வார்ம்ஸு, இது வந்து பிளட் வார்ம்ஸு, இது கோல்ட் ஃபிஷ்க்கான ஸ்பெஷல் ஃபுட்டு, இது வந்து ஃப்ளவரம் ஃபுட்டு, இது பெரிய பிளட் வார்மு, இதெல்லாம் நார்மல் ஃபுட்ஸு. இது வந்துட்டு டாக்டர் ஜென்ரல் சொல்லிட்டு ஜென்ரல் மெடிசன் இது, இது ஆல்கியூல் மெடிசன் இது. ஓகே, நம்ம வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவோம், டெட்ராபைட்ஸ்னு சொல்லிட்டு. டெட்ராபைட்ஸ் ஆமாம், எல்லா கஸ்டமருக்கும் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவோம். அது இது நம்ம வந்து எல்லா ஃபிஷ்க்குமே போடலாங்களா? ஆமாம், எல்லா ஃபிஷ்க்குமே போடலாம், பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃபிஷ்ஷோட கலர், ஒரிஜினல் கலர் வந்துட்டு வரும். இதெல்லாம் நார்மல் சைனா ஃபுட்ஸு, இது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேக் இது. ஓகே, இது வந்துட்டு நல்ல தரமான ஃபுட்டு அது. ஓகே, அது வச்சிருக்கோம், கெமிக்கல்ஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீவ்ஸு, பீட்டா, இதெல்லாம் என்ன சார் இது? இலை பீட்டா ஃபிஷ்க்கான ஆல்மண்ட் லீவ்ஸ் அது. ஆ, பீட்டா ஃபிஷஸ், அது சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது பேர்ட்ஸ்க்கான இது. இதெல்லாம் சும்மா சாயில்ஸு, இது வந்து ஒயிட் சாண்டு, இது பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்டு, இது நார்மலாக ஒயிட் ஸ்டோனு, இது கலர் ஸ்டோனு. இதெல்லாம் வந்து சும்மா ஒதுக்கில் வைக்கிற உள்ள டெக்கரேஷன் அக்சஸரீஸ் அது, அது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஃபுட்டு தான் இருக்குது. இது 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 அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஃபுட்டு, இது வந்து ஒசாக்கா க்ரீனு. இது ஒரு சில ஃபிஷஸ்க்கு போடலாம், வாட்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு கலங்காது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஹைலி நியூட்ரிஷன் ஃபுட்டுனா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிமம் ஃபுட்டு தான். நார்மல் வெரைட்டி ஃபிஷஸ்க்கே வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் ஃபிஷ்ஷோட கலரு எல்லாமே என்ன சாப்பிட்னா இந்த ஃபுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃபுட்டிங் நல்லா இருக்கும், நல்ல கலர் கலரேஷன் ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துட்டு நார்மல் ட்ரை ஹவுஸ் இந்த மாதிரி போடுறத விட இந்த மாதிரி பீட் ஆஃபீஸ் போட்டீங்கன்னா. ஓகே சார், இப்போ வந்து நம்ம டாக் கேட்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க, என்னென்ன இருக்குது? ஸோ ப்ரைஸ் எல்லாம் ரேட்டு டாக் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் ப்ரீடு, சர்டிஃபிகேட் இல்லாத ப்ரீடுன்னு சொல்லிட்டு இருக்கு, நார்மல் ப்ரீடுன்னு. நார்மலாக நீங்கள் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டோ ஜெர்மன் ஷெப்பர்டு குட்டி வந்துட்டு மேலோ இல்லை ஃபீமேலோ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து கோட் இருக்குது, சிங்கிள் கோட்டு, புஷ் கோட்டு, அந்த மாதிரி நிறையா கோட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நார்மலாக நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு ஷெப்பர் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா புது புது ஷெப்பர்ஸ் தான், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸு, அதே மாதிரி ஃபைன். ஆமாம், இந்த ப்ளேஸ் எல்லா டாகுமே வளரும், ஆனால் ஹையர் எண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷெப்பர் நிறையா பேர் வச்சுருக்காங்க. ஆமாம், ஷெப்பர்ட் குட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6,000 ருபீஸ் ஸ்டார்டிங், 6,000 எடுக்கலாம், ஒரு மேலோ இல்லை ஃபீமேலோ எனிதிங் விளாடணும் அந்த மாதிரி அதனால் வந்து செப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரேஷன் ஜாஸ்தி, செப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டாக் டாக் வாட்ஸ். ஆமாம், அது இப்போ நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டாபர் மேன் டீச்சரு, டாக் வைலன்ஸு, ஜெர்மன் செப்பர்ஸு, இந்த மாதிரி டாக்ஸு, கிரேடன்ஸு, இந்த மாதிரி டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகே சார், நம்ம வந்து இப்போது ஃபிஷர் வைக்கிற வந்து கிளாஸ் வந்து எவ்வளோ சைஸில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க? 150 டேங்க் சைஸ் இருக்குது நம்மகிட்ட, 150 நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ இப்போதைக்கு வந்துட்டு கிளாஸ் எதுவும் ஷாப்ஸ் வளர்க்குறதுனால பெரிய பெரிய டேங்க்ஸ் தான் இருக்குது, இல்லைன்னா எல்லா சைஸ்லேயுமே டேங்க் இருக்கும். இம்பார்ட்டட் டேங்க்ஸு, எனி டேங்க்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம், 10 feet வரைக்கும் நம்மளே வந்து ஒட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைட்டர் போடுற மாதிரி அந்த குட்டி பபுள் பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா, பவுல் நம்மகிட்ட வந்துட்டு இம்போர்ட்டட் பவுல்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் பவுல்ஸ், இது மாதிரி பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தாய்லாண்ட் பவுல். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டடு, இந்த மாதிரி பவுல்ஸ் இருக்குது, இம்போர்ட்டடு, நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டர் பவுல்னு வாங்கினேன், பட் இதில் வந்து ஃப்ளோட்டர் பவுல் இப்படி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் மேலே ஃப்ளோட்டர்ஸ் போட்டு ஒரு விஷஸ் சொல்லுறது, அதே இதுவும் ஃப்ளோட்டர் பவுல் தான், நார்மலாக வந்து இங்கே டிவிக்கிட்டயோ வீட்டில் வந்து அழகாக சிங்கிள் ஃபிஷ், சிங்கிள் ஃபைட்டர், பீட் ஆஃபீஸ் பண்ணுவோம், சிங்கிள் ஃபிஷ் பண்ணலாம், தாராளமாக அது பார்த்து
ஓகே கைஸ், நம்ம கேட்டதுக்காக வந்து இப்போ ஓனர் வந்து வீட்டில் இருந்து ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டாக்கு பேர் என்ன தெரியல, அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓனரே பார்த்தீங்கன்னா இழுக்குது ஒரு பக்கம், ரொம்ப டேஞ்சரான நாய் இருக்கும் போல். இது நான் வந்து படத்தில் பார்த்துருக்கேன், இந்த நாயை போலீஸெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த நாய் அதிகமாக. ஐயோ, நாயை வேற அவுத்து விட்டாரு. கடிக்காம இருந்தா சரிதான், ஏதோ அவர் சொல்றது கேக்குது. நான் வேற இங்க கேமரா வச்சு நின்றுட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, கொடுக்காது. நெருங்க விடாது அந்த மாதிரி டாக் இது. ப்ரொடக்ஷனுக்காக வளர்க்குற டாக் இது. இது நம்ம ஷேடோ. ஷேடோ இது வந்து ஷேடோன்றது நீங்க வச்ச பேருங்களா? ஆமா, நான் வச்ச பேரு. இதோட ஆரிஜின் பேர் வந்து ராட்வைலர். ராட்வைலர், ராட்வைலர். ஓகே. ஆமா, நிறைய பேர் ராட் வீலர்னு சொல்லுவாங்க. கிடையாது, ராட்வைலர். இது கண்ணை பார்த்து பேசினா கோவம் வரும். ஆமா, மத்தவங்க வந்து கண்ணை பார்த்தாங்கன்னா கோவம் வரும். இதுக்கு மாடு பிடிக்காது. மாடு ஒரிஜினல் ப்ரீடு வந்து எந்த ப்ரீடுமே வந்து மாடு ஆடு. ஓகே. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது செரிபியன் சர்டிபிகேட் ப்ரீடு. உங்க தாத்தா வந்துட்டு வேர்ல்ட் சாம்பியன் டிம் டாக்டர் டிம்மன் டார்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த நாயோட தாத்தா. ஆமா, டிம்மன் டார், டாக்டர் டிம்மன் டார்னு சொல்லிட்டு வேர்ல்ட் சாம்பியன் அது. ஸோ அதோட பேர் என்ன, அந்த டெக்கி. டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் காலையில் ஈவினிங் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இது கூட விளாடணும், இது கூட பேசணும். பேசிக் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சிட்னா உட்காரணும், ஸ்டாண்ட்னா நிற்கணும், எல்லாமே அது. நோனா அது பண்ணக்கூடாது. அந்த வேலையை சிட், நோ சிட், உட்கார், உட்கார், உட்கார். இந்த மாதிரி பேசிக் கமெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ராட்வைலர் வந்து கொண்டுருச்சு, ஆளை கொண்டுருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகே. அதான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு இதோட ஓனர் நான்ன்றது இப்போ தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து வேற யாரையும் ஓனரை அடாப்ட் பண்ணாது. அடாப்ட் பண்ணாது. இப்போ நான் இந்த பப்பி வந்துட்டு ஒரு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு நான் கொடுக்குறப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து ஓனராக இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால இது வந்துட்டு கடிக்க தான் பார்ப்போம், மேக்ஸிமம் கடிக்க தான் பார்ப்போம். அக்ரஷன் காட்டும். அவங்க கிட்ட வந்துட்டு எங்க கிட்டே இருக்க மாதிரி குணமாக இருக்காது. ஓகே. ஏன்னா அந்த பயத்துலேயே இருக்கும், அதனால கடிச்சு வச்சிடும். கண்டிப்பாக. அதே மாதிரி ஜாப் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 380 LPS ஜாப் ஐட்டம். போட்டு அடிச்சிச்சுன்னா வந்துட்டு கையெல்லாம் நொறுங்கிடும். அடிச்சு மற்ற நாய் மாதிரி கடிச்சிட்டு கவிட்டு எடுத்துகிட்டு வர வீட்டில் அடிச்சிச்சுன்னா கையை உடைச்சிடும். கையை உடச்சு. நோ ஷேடோ, நோ. டாக் வந்து கொரியர் பண்ணுங்க. டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இப்போ லாக்டவுன்றாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் பண்ண முடியாது. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமே நார்மலாக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து நம்மளை வந்து டாக் புதுசாக ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் இப்போ தான் வளர்க்குறாங்கன்னா டாக் வந்து சின்னதாக பத்தியில் இருந்தாலும் வாங்கிட்டு. ஆமாம், பெரிய டாக் வந்து வாங்கிட்டு போனால் அந்த அளவுக்கு அவங்க இல்லை. நான் பெருசு வந்து நாங்கள் அடாப்ஷன் மேக்ஸிமம் கொடுக்குறது கொடுக்குறது அடாப்ஷனே நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஓகே. மேக்ஸிமம் நாங்கள் வந்துட்டு பப்ளிக் மேக்ஸிமம் பப்ளிக் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். பப்ளிக்ஸ் வந்து நாங்களே ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். எனி ப்ரீட், எனி கைண்ட் ஆஃப் ப்ரீட், அதே மாதிரி பேர்ட்ஸ் டர்ம் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் ப்ரீ வந்து நாங்கள் ட்ரெயின் நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகே. ஆனால் அடாப்ஷன் நாங்களும் எடுக்க மாட்டோம். ப்ளஸ் அது இல்லாமல் நாங்களும் கொடுக்கவும் கொடுப்போம். ஆமாம், நாங்கள் வளர்க்குறோன்னா அதை எனக்கு பிள்ளைங்க மாதிரி அதெல்லாம் நாங்களே வச்சுருப்போம். ஓகே. சார் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக கொடுக்குறாங்க. கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியம். ஏன்னா வந்து கொடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் போய் எதுவும் வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்ட்டு திட்டக்கூடாது. ஸோ இவங்க வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து சேல்ஸ் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாரோட நம்பருமே கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடைக்கானலில் வந்து அட்ரஸ் வந்து இங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த அட்ரஸ் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ கொடைக்கானல் வந்தால் தாராளமாக சால்ட்டை வந்து ஃபிஷ்ஷில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது. ஸோ வந்து பாருங்கள். ஸோ இன்னொரு வேறு லெவல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாழ்க்கை. பாய்.